நிறைய ஜெபிக்க முடியாது, ஆனால் என்னால் தூங்கிக்கிட்டு விசுவாசிக்க முடியும். நீ ஜெப வீரனாக இருந்தால் தூங்குறப்ப அசம்பாவிதம் நடந்துடும், ஏன்னா ஜெபம் நடக்கலை. ஆனால் நான் விசுவாச வீரனாக இருந்தால் தூங்கிட்டு இருந்தால் கூட நடக்காது, ஏன்னா நான் விசுவாசத்தோடு தூங்குறபடினால் என் விசுவாசம் எங்களை பாதுகாக்கும் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. ஆகவே நான் விசுவாசத்தில் தான் இயங்க வேண்டும், விசுவாசத்தில் தான் நடக்க வேண்டும். ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு என்று சொன்னபோது உங்கள் ஜபக்குறைவினால்ன்ற வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. ஆமாம், அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட வேண்டியதாம். ஜபக்குறைவு ஜபக்குறைவுன்றாயின் இங்கனக்குள்ள உன் ஜபம் இல்லைப்பான்னு அவர் சொல்லவே இல்லையே. ஜபத்தை அளவுக்கு மீறி பேசினாலே அங்கே ஒரு டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். அவர் பெரிய ஜெப வீரருங்க, ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டார். நீ தூங்கிக்கிட்டே ஜெபிக்க முடியாது, ஆனால் என்னால் தூங்கிக்கிட்டே விசுவாசிக்க முடியும். நீ ஜெப வீரனாக இருந்தால் தூங்குறப்ப அசம்பாவிதம் நடந்துடும், ஏன்னா ஜெபம் நடக்கலை. ஆனால் நான் விசுவாச வீரனாக இருந்தால் தூங்கிட்டு இருந்தால் கூட நடக்காது, ஏன்னா நான் விசுவாசத்தோடு தூங்குறபடினால் என் விசுவாசம் எங்களை பாதுகாக்கும் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். ஹேகின் சொல்றாரு, மாடை முன்னாடி கட்டு, வண்டிய பின்னாடி கட்டு. மாடு தாண்டா வண்டி எழுத்துட்டு போனோம், வண்டி மாடை எழுத்துட்டு போகாது. அப்படித்தான் வார்த்தை. தேவன் அவர் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் ஜபம், பின்னாடி. தேவன் தான் ஜபத்தை இயக்கணும், ஜபம் ஒரு நாளும் தேவனை இயக்காது. கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அநேகர் தேவனை இயக்க பார்க்கிறாங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு தம்பி. அநேகர் தேவனை இயக்க பார்க்கிறார்கள், ஜபம் ஒரு நாளும் தேவனை இயக்காது. அதான் நாங்க சொல்ற ஜபம், தேவன் தான் ஜபத்தை இயக்குறாரு, தேவன் தான் ஜபத்தை இயக்குறார். ஆமென் சொல்லுவோம். ரெண்டு குருடர்கள் அவரை பார்த்து கூப்பிட்டாங்களாம், ஐயரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று கூப்பிடுறாங்கள. இவர் எங்களை கூப்பிட்டு சொல்றாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்கிறார். அவர்கள் கூப்பிட்டார்கள், இதுக்கு பேர் என்ன? ஜபம். ஆனால் இவரோ, நீ கூப்பிடுறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லைப்பா, விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். 100 பேர் கூப்பிடுவான் சார், 2 பேர் விசுவாசிப்பான் சார, அந்த 2 பேருக்கு தான் சார் நடக்கும். இவங்க கூப்பிட்டவுடனே அவர் குளிர்ந்துலாம் போல, நீ கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் சொல்லுங்க. விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, ஏன் விசுவாசிக்கிற மாண்டவரே, என்ன என்ன நடக்கும்னு கேட்டான். நீ விசுவாசத்தபடியே நடக்கும்னாரு. ரிசல்ட்டை பால யார் கோட்டில் போடுறாரு? அவங்க கோட்டில் போடுறாரு. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீ கேளுக்க இன்னைக்கு பணம். அவர் சொல்லுவார், நீ விசுவாசிக்கிறபடி நடக்கும். இங்கே அவர் சொல்லுவது, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் நீ உபவாசம் பண்ணலை, நீ ஜோம் பண்ணலை, இப்படி அவர் சொல்லவே இல்லை. அடுத்த வசனம் வருது, இவ்வகை பிசாசு அப்படின்னு. இந்த வசனத்தை வந்து சில பிசாசுகள் இடைப்பட்ட காலங்களில் இணைச்சிருக்கு. ஏனென்றால் எத்தனையோ வருஷம் கழித்து தான் இந்த வசனத்துக்குள்ளே இணைச்சாயலாம். பல இதில் வந்து மொழிபெயர்ப்பில் வந்து இது பிராக்கெட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை இயேசு சொல்லவே இல்லை, உங்கள் அவிசுவாசத்தை தான் மேட்டர் முடிச்சிட்டாரு. யாரோ ரெண்டு பேர் ஆவியில் நிறைஞ்சு உபவாச ஜபத்தை பிடிச்சிட்டு வந்து இதை சேர்த்துருக்காங்க. இடைச்செருகள் ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த 7 மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் இந்த அந்த இந்த பிகினிங் அந்த டைமிங்லாம் இது கிடையாது. 400 வருஷம் 500 வருஷத்துக்கு அப்புறம் அதை சேர்த்துருக்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர் தெளிவாக சொன்னார், உன் அவிசுவாசத்தினால தான். சரி, இந்த ஜாதி பிசாசுன்னு சேர்த்தான் இல்லை. தேவன் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது சில பிசாசாக நீ விசுவாசத்திலே ஜெயிச்சிடலாம், சில பிசாசுக்கு வந்து நீ உபவாசம் போடணும்னு பிரிச்சே சொல்லலை. அப்படியே 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இவங்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனார்னு பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அங்கே
தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். அசுத்த கரெக்டா வாசிக்கிறியாமா? அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்த இதோட லூக்கால தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். 9:1 அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து. மத்தேயு 10 இருக்குது, இன்னும் தெளிவா லூக்கா 9 இருக்கு. இவங்க விசுவா உங்க அவிசுவாசத்தினாலன்னு சொன்னார்ல, எது மேல அவிசுவாசம்னா, தேவன் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு என்ன சொன்னாரு, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை நம்பல. வாசிப்போம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து. இதுக்கு அப்புறம் தான் அந்த பிசாசே வருது. பிசாசு வர்றதுக்கு முன்னாடி அவர் ப்ராமிஸ் பண்றாரு அவங்களுக்கு, 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும். அண்டர்லைன் தி வேர்டு. ஆமா, இவங்க பிசாசு ஜபத்தினாலும் குழம்புது பாருங்க, 2 இடிக்குது பாருங்க. அவர் கொடுக்க அனுப்புறப்பவே சகல பிசாசுகளையும் துரத்தவும். துரத்தவும் கை தட்டுங்க. என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என்ன தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஏதோ சில சில குட்டி ஆவியெல்லாம் துரத்திட்டு பெரிய ஆவியெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு அனுப்புறதுக்கு இல்லை, சகல பிசாசுகளை துரத்தவும். தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன்.